இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். டிடிஎஃப் வாசன் இருக்காருல்ல, அவரு வந்து நேத்து அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்குப்பா. காஞ்சிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில இருசக்கர வாகனத்துல சாகசம் செய்ய முயன்ற போது சாலையோர பள்ளத்தாக்குல விழுந்து வாசனுக்கு வந்து கையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காருப்பா. அதை பத்தின வீடியோஸ் எல்லாம் வந்து நேத்தே ரிலீஸ் ஆயிருந்தது, நிறைய பேர் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவா இப்ப பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் அவர் சாகசம் பண்ணி அவர் வந்து பள்ளத்தில் விழுந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஈவினிங்கே வந்து இன்னொரு பைபாஸ்லையுமே வந்து அவர் வீலிங் பண்ணியிருக்காரு, அதையுமே பாருங்க. ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபீலிங் பண்ணப்போ வந்து அவருக்கு ஆக்சிடென்ட் எதுவுமே ஆயிருக்காது, செகண்ட் டைம் பண்ணப்போ வந்து அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற நிலையில அவரோட பைக்குமே ரொம்ப சேதாரம் அடைஞ்சிருக்குது. இந்த நிலையில வந்து அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கப்பா. உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில வாகனங்கள் இயக்கியது, கவனக்குறைவாக செயல்படுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வந்து ஐபிஎஸ்சி 279-337 இந்த மாதிரி பிரிவுகளில் வந்து டிடிஎஃப் வாசன் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பாலுசெட்டி சத்திரம் போலீஸார் வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கப்பா. இது வந்து ரொம்பவே வந்து தவறான விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. அவர் பைக் அவர் வீலிங் பண்றாரு, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவர் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுறவே முடியாது அப்படிங்கிறது தான். நிறைய யங்ஸ்டர்ஸ் இவர் வந்து ரோல் மாடலா இருக்காரு அப்படிங்கிறது தான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இவர் மேல வந்து ரொம்பவே பற்றா இருக்காங்க. இவர் இந்த மாதிரி பண்றதெல்லாம் பட்டு அவங்களுமே பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு வீடியோ பட்டுவாங்க. என்னை கூப்பிட்டு எடுத்தாரு டிடிஎஃப், நல்ல மனுஷங்க அவரு. அவர் மேல அப்படிங்கிறப்ப அவர் பண்றத கண்டிப்பா பண்ணதான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் தான் ரொம்பவே ஆபத்தா அமைய போகுது இதெல்லாம் பார்த்து அவங்க பண்றதுனால. ஸோ இதெல்லாம் வந்து டிடிஎஃப் வாசன் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்காரு, அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க தவிர. ஆனால் அவர் இதெல்லாம் நிறுத்துற மாதிரி தெரியல. கண்டிப்பாக சிவியராக வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் இதுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.